இப்போ இப்போல்லாம் கால் தட்டி விழுந்தா இன்ஜினியரிங் காலேஜ், சும்மா அந்த வழி போனாலே பிடிச்சி உள்ள உட்கார வச்சுருவாங்க. அந்த டைம்லாம் வந்து அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு காலேஜ் தான் நம்ம ஊர்லேயே இருந்துச்சு. அப்போ டுவெல்த்து முடித்தாங்க, நல்ல மார்க், டுவெல்த்தில் நல்ல மார்க். அப்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தரல. எங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, எந்த ரெக்கமெண்டேஷனும் இருக்கக்கூடாதுன்றாங்க. கர்த்தர் தந்தா ஓகே, இல்லைன்னா வேண்டான்டாங்க. அப்போ வந்து நெருக்கடியான டைம், ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறது கூட ஊழியத்தில் ரொம்ப சிரமமான தருணம் அது. இப்பொழுது தான் அப்போ வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் அப்பா வந்து நோன்ட்டாங்க. இதில் வந்து அண்ணனும் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க. அப்போது சரி இப்போ என்ன செய்யணும், பக்கத்தில் ஒரு காலேஜ், இந்த வெட்டின் மடத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, பென்சாம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சாங்க. அண்ணன் வேண்டா வெறுப்பா போனாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மெடிசின் ட்ரை பண்ணி அது கிடைக்கல, அடுத்து இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க கிடைக்கல. ரெக்கமெண்ட் பண்ணால் இந்தெந்த காலேஜில் கிடைக்கும், கோயம்புத்தூரில் கிடைக்கும், சென்னையில் கிடைக்கும். அப்போ நோண்டாங்க, எந்த ரெக்கமெண்ட், யாருடைய லெட்டரும் தேவை கிடையாது, கர்த்தர் தரணும்னு நினச்சா தருவார், இல்லைனா வேண்டாம். அண்ணன் இந்த காலேஜுக்கு போகிறாங்க. போகும்போது ஒரு நாள் சோர்ந்து அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அப்பாவுக்காக போகிறேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ வேதனை, இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்து நம்ம இப்படி ஒரு சாதாரண கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்பா அப்பா அப்படி வேதனையாக அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே பிள்ளை வேதனைப்படுற ஆண்டவரே, நான் உங்களை நம்பி தான் இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறார். லெட்டரை பார்த்தா ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து அட்மிஷன் ஓகே ஆகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து வீட்டுக்கு வெளியே இப்படி படிச்சுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கே 1000 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டாங்க. ஆமாம், அடுத்து எங்கே ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு. ஆமாம், இப்போ அவன் இதை வந்து என்ன செய்ய, என்ன இதில் கையில் லெட்டரோட வீட்டுக்குள்ளேயும் போகலை அப்படியே வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு உள்ள கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே அப்படியே நின்று அப்படி வானத்தை அப்படி பார்த்துட்டு நிற்கிறாங்க. திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து நிற்குது, ஒரு சகோதரி ஸ்பீடாக வந்தாங்க, பாஸ்டர் இதை கையில் பிடிங்க, எதுக்கு முதல்ல இதை பிடிங்க, ரொம்ப நாளாக ஆண்டவர் உணர்த்திட்டே இருந்தாங்க இதை வந்து உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு. ஆமென், இதை நீங்கள் கையில் பிடிங்க அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு அப்படி போயிட்டாங்க. லெட்டரும் கையில் கவரும் எவ்வளோன்னு பிரித்து பார்க்கல, இது கனவா நினவான்னு தெரில. ஸ்தோத்திரம் வந்து பிரித்து பார்த்தா எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அதை விட 2000 ரூபா கூட வச்சு ஆண்டவர் வந்து கொடுத்து உடனே காலேஜுக்கு ஆளை விட்டு வர வச்சாச்சு. அண்ணன் எதுக்கு கூடுறாங்க எதுவும் தெரில, இதை பார்த்ததும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஆமாம், நமக்கு முடியலை என்னதும் இது என் பிள்ளைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இதுதான் என் பிள்ளைக்கு தேவை, இதுதான் தேவசித்தம், செய்தாகணுமா? ஆமாம், நீங்கள் அழுறது, நீங்கள் முழங்கால் படுகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதனால ஒரு பலன் உங்கள் பிள்ளை அங்கே அனுபவிக்கும் போது நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய கண்ணீர், எங்கள் அப்பாவுடைய ஜெபம். ஆமாம்.